ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கப்பா இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழு மற்றும் எட்டுக்கான கொஷின்ஸாப்பா பார்க்க போகிறோம் டேஃபில் பார்க்கல அப்படின்னா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க டேஃபோர்ட்டு டென் கொஷின்ஸை நம்ம வந்து டெய்லியுமே பார்த்துட்டுருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து படிக்கும் போது உங்களால் படிக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனாலே போது டெஸ்ட்டுக்கு சரி வாங்கப்பா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்லாந்து கிளாசிக் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்லாந்து கிளாசிக் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோ கவுப்பா நம்ம வந்து நிறைய பார்த்தோம் ஆடர் ஓற்றை பிரிவுல யார் வாங்கினாங்க மகளிர் ஓற்றை பிரிவுல யார் வாங்கினாங்க யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில் யார் யார் வாங்கினா பார்த்தோம் இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆக்லாந்து கிளாசிக் மகளிர் டென்னிஸ் போட்டியில் யார் வந்து வாங்கியிருக்காங்க சாம்பியன் அப்படின்னா கேட்குறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகோ கவுப்பா ஓகேப்பா அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்க இந்தியாவின் மிக நீளமான பாலமான சிவ்ரி நவசேவா அடல் பாலம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்கப்பா நம்ம பார்த்தோம் என்னன்னா உலகின் மிக நீளமான கடல் பாலம் அதோட பேர் கூட என்னன்னு பார்த்தோம் அடல் பிகாரி வாஜ்பாய் சிவ்ரி நவசேவா சேது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த பாலம் வந்து எந்த ரெண்டு நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ்ரி நவசேவா இந்த ரெண்டு நகரங்களை வந்து இணைக்கக்கூடிய வகையில் தான் இந்த பாலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில்னு சொல்லி பார்த்தோம் ஓகேப்பா இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க எங்கே அமைக்கப்பட்டதுப்பா மகாராஷ்டிராவில் ஓகேப்பா அடுத்த கொஷின் பாருங்க உலகின் மிகப்பெரிய அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடைய நீரில் மிதக்கும் சூரிய தகடுகள் உற்பத்தி திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம பார்த்தோம் நீரில் மிதக்கும் சூரிய தகடுகள் திட்டம் மத்திய பிரதேசம் நர்மதி நர்மதி நதி மேல ஓம்காரேஸ்வர் பகுதியில தான் இது வந்து செயல்படுத்த இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அறுநூறு மெகாவாட்டு அதான் எந்த பிளேஸ்ன்னு கேட்குறாங்க எந்த பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ஓகேப்பா அடுத்த கொஷின் பாருங்க அவத்தார் நிறுவனம் வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பத்து லட்சத்துக்கு மேல் மக்கள் தொகை பட்டியலில் முதலிடம் என்னப்பா முதலிடம்னாலே நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க சென்னை தான் அவத்தார் நிறுவனம் வந்து வெளியிட்டாங்க என்னது பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியல பத்து லட்சத்துக்கு மேலே யார் இருக்காங்க பத்து லட்சத்துக்கு கீழே யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க இங்கே நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கு மேலே இருக்க மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களில் ஆப்ஷன் சி சென்னைப்பா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக முதலீட்டாளர் மாநாட்டை தமிழ்நாடு அரசாங்கம் எங்கே நடத்தியது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பார்த்தோம் உலக முதலீட்டார் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் நடந்துச்சுன்னு பார்த்தோம் மு க ஸ்டாலின் பியூஷ் கோபால் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே என்னது ஒரு ட்ரில்லியன் டா ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை வந்து பொருளாதாரத்தை எட்டுவதற்கான ஒரு லட்சிய ஆவணம் தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தில் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா முதலீட்டாளர் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சென்னை ஓகேப்பா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க அவதார் நிறுவனம் வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெண்களுக்கான சிறந்த நகரங்களில் பத்து லட்சத்துக்கும் கீழ் மக்கள் தொகையில் முதலிடம் பிடித்தது எதுன்னு கேட்குறாங்க முதலிடம் பிடித்தது என்னப்பா திருச்சி வந்து முதலிடம் பிடிச்சிருக்கோம் வேலூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் மூணு மூணு பிளேஸ் தான்ப்பா திருச்சி வந்து ஃபஸ்ட்டு வேலூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடம் சேலம் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாவது ஓகே அடுத்தது வங்கதேசத்தின் புதிய பிரதமராக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேக் தான் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பன்னெண்டாவது நாடாளுமன்ற தேர்தல் வந்து வங்கதேசில் நடந்துச்சு அதில் எந்த கட்சி வெற்றி பெற்றதுன்னு பார்த்தோம் அவாமி லீக் கட்சி தான் வந்து வெற்றி பெற்றதுன்னு பார்த்தோம் அதுல யார் வந்து பிரதமரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிஸ்பெயின் ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றை பிரிவில் சாம்பியன் உள்ளவங்க யாருன்னு கேக்குறாங்க நம்ம வந்து நிறைய பார்த்தோம் ஆடவர் மகளிர் ஆக்லாந்து அப்படின்னு அப்படின்னு கேட்டுருக்காங்க இங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிஸ்பேன் ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடோரோட்டை பிரிவில் சாம்பியன் வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிகோர் டிமிட்ரோ யாருப்பா கிரீகர் டிமிட்ரோ அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிஸ்பென் ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றை பிரிவில் யார் சாம்பியன் ஆடர் ஓட்டை பிரிவில் கேட்குறாங்க அடுத்தது மகளிர் ஒற்றை பிரிவில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலினா ஸ்வீட்டில் லோனோ மகளிர் அப்படின்னா ஸ்வீட்டாக இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மகளிர் ஒற்றை பிரிவில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலினா ஸ்வீட்டில் லோனோ சாரிப்பா தப்பா சொல்லிட்டேன் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலனா ரைபைக்குனா தான் வரும் எலனா ரைபைக்குனா இந்த கொஸ்டின் தப்பா சொல்லிட்டேன் சாரிப்பா எலனா ரைபைக்கினா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் வென்றுள்ளது எந்த இனி அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பார்த்தோம் யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டி சிட்னியில் வந்து நடந்ததுன்னு பார்த்தோம் எந்த அணி வந்து சாம்பியன் வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அணி தான் சாம்பியன் வந்து வாங்கியிருப்பாங்க ஓகே கைஸ் இதோட இன்னையான கரண்ட் அபர்ஸ் வந்து ஓவர் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்